தமிழ்நாட்டில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒவ்வொன்ன பத்தியும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப விளக்கமாகவே இன்றைய தினத்துல உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில பாத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி பாளையங்கோட்டை. நெல்லை மாநகராட்சியில் உள்ள 55 வார்டுகளில் 35 வார்டுகள் பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதிக்குள் வருகின்றன. இத்தொகுதியில் மொத்தம் 2,50,865 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,23,822 பேர், பெண் வாக்காளர்கள் 1,27,031 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 12 பேர் இருக்கின்றனர். 1977 ஆண்டு தொடங்கி நடந்துள்ள 9 தேர்தல்களில் 6 முறை திமுகவும் 3 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 4 தேர்தல்களாக தொடர்ந்து திமுக இத்தொகுதியில் வெற்றி பெற்று வருகிறது. கடந்த தேர்தலில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 9 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றிய நிலையில் பாளையங்கோட்டையை மட்டும் திமுக பிடித்தது. இத்தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக திமுகவைச் சேர்ந்த மைதீன் கான் இருக்கிறார். தமிழ்நாட்டோட ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கிற மாதிரியே பாளையங்கோட்டைக்குன்னு பல சிறப்பம்சங்கள் இருக்கு. அப்படி பாளையங்கோட்டையினுடைய சிறப்புகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு பார்க்கலாம். பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட மேலப்பாளையத்தில் அதிக அளவில் பீடி சுற்றும் தொழில் நடைபெறுகிறது. இதையடுத்து பாளையம் கால்வாய் மூலம் நெல் விவசாயம் நடைபெறுகிறது. அரசு அலுவலகங்கள் அதிகமுள்ள தொகுதி என்பதால் அரசு அலுவலர்கள் அதிகம் உள்ளனர். மேலும் தனியார் ஜவுளி கடைகளும் உள்ளன. மகாகவி பாரதியார் பிடித்த பழமையான மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி பள்ளி, தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் புகழ்பெற்ற கல்வி நிலையங்கள், வைகோ போன்ற அரசியல் தலைவர்கள் பிடித்த சேவியர் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கலைக்கல்லூரி போன்றவை இத்தொகுதியில் உள்ளன. பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் சிறுபான்மை இனத்தவர் அதிகம் உள்ளனர். இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 30%, கிறிஸ்தவர்கள் 15% உள்ளனர். தலித் சமூகத்தினரும் அதே அளவில் உள்ளனர். தேவர், யாதவர், வண்ணான், சௌராஷ்டிரா உள்ளிட்ட இதர சமூகத்தினர் 20% பேர் உள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாநகராட்சி அலுவலகம், மாவட்ட மற்றும் மாநகர காவல்துறை அலுவலகம், அரசு தொல்பொருள் கண்காட்சி கூடம், மத்திய சிறைச்சாலை, அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி, சித்த மருத்துவக் கல்லூரி, மாவட்ட அறிவியல் மையம், அரசு போக்குவரத்து பணிமனைகள் போன்றவை இத்தொகுதியில் உள்ள முக்கிய இடங்களாகும். பாளையங்கோட்டை தொகுதியை பத்தி பார்த்துட்டோம். போன சட்டமன்ற தேர்தலில் பாளையங்கோட்டை தொகுதியில போட்டியிட்டு அந்த மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு பாளையங்கோட்டை தொகுதியினுடைய எம்எல்ஏவா போயிருக்காரு இல்லையா, அவரை பத்தி பார்க்கலாம். பாளையங்கோட்டை தொகுதி எம்எல்ஏவான மைதீன் கானுக்கு 69 வயதாகிறது. SSLC வரை படித்துவிட்டு குடும்ப தொழிலான மிளகாய் வத்தல் கமிஷன் தொழிலில் ஈடுபட்டு வந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவின் உறுப்பினராக இருந்த மைதீன்கான் அக்கட்சியிலிருந்து வைகோ வெளியேறிய போது அவருடன் திமுகவிலிருந்து வெளியேறினார். 1996-98 வருடங்களில் நெல்லை மாவட்ட மதிமுக செயலாளராக இருந்தார். பின்னர் வைகோவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அங்கிருந்து வெளியேறினார். 1999 ஆண்டில் அதிமுகவில் சேர்ந்தார். பின்னர் அக்கட்சியிலிருந்து வெளியேறி திமுகவில் மீண்டும் இணைந்தார். 2001 ஆண்டில் திமுக சார்பில் போட்டியிட்டு பாளையங்கோட்டை தொகுதி எம்எல்ஏவானார். அடுத்து 2006 ஆண்டு தேர்தலிலும் வெற்றி பெற்றார். அப்போது திமுக அமைச்சரவையில் சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக 2011 ஆண்டு வரை பதவி வகித்தார். பாளையங்கோட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மைதீன்கான் திமுகவை சேர்ந்தவர். திரு மைதீன்கான் தொகுதிக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்காரு, என்னென்னலாம் செய்யலைன்னு தொகுதி மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி என்னென்ன செஞ்சிருக்க, என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு விளக்கம் அளிச்சிருக்காரு திரு மைதீன்கான், பார்க்கலாம். மேலப்பாளையம் மாநகரம் என்பது தொடர்ச்சியாக சுகாதாரத்தில் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. குப்பைகளும் கூளங்களும் மனித கழிவுகளும் இறைச்சிகளின் கழிவுகள் என்று இந்த நகரமே முற்றிலுமாக ஒரு குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. இதை பற்றி இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ என்பவர் என்ன செய்தார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. மேலப்பாளைய பகுதியில் பெரிய தெருல இந்த ஓபன் சாக்கடை இப்படி இருக்கிறதுனால ரொம்ப கொசு தொல்லை. பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொன்றும் அந்த கிருமிகள், அந்த பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொன்றும் காய்ச்சல் வர்றது கொள்வது, இந்த மாதிரி ரொம்ப அவஸ்தைகள். சுகாதார பணி என்பது சுத்தமாக நடைபெறவில்லை. நான் சட்டமன்ற உறுப்பினர் என் சொந்த செலவில் கிட்டத்தட்ட மாநகராட்சியில் அத்தனை வார்டுகளுக்கும் சென்று 25 தொழிலாளிகளை வைத்து அவர்களுக்கான சாதனங்களை வாங்கி கொடுத்து நேரடியாக நானே துப்புரவு செய்து நானே அதை அப்புறப்படுத்திக் கொண்டு கொடுத்து கொடுத்தவன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வண்ணார்பட்டையில் செல்லப்பாண்டியன் பாலம் தெற்கும் வடக்கும் அமைந்துள்ளது. அதில் போக்குவரத்து கம்மியாக தான் போய்கொண்டிருக்கிறது. இதே பாலம் கிழக்கும் மேற்கும் அமைந்திருந்தால்
அதில் தினசரி ஒரு 45,000 வாகனங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஜனத்தொகையும் ஜாஸ்தி போயிட்டு இருக்குது. நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதை எதிர்பார்த்தோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஈடுபட செவி சாய்க்கவில்லை. மொத்தத்தில் வந்து அந்த கிழக்கு மேற்கு நிலவையோட வடக்கு மேற்குக்கு போன கிழக்கு மேற்க போட்டது நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இப்பொழுது 6 லட்சத்தில் சுற்றி வருகிறது. இன்னும் ஏற்கனவே நிறைய ரோடுகள் பாக்கி இருக்கிறது. அதெல்லாம் அரசு இந்த கவனிக்கு வரால் சிறப்பாகத்தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா குலவனைக்கப்புறம் ரயில்வே கேட் பக்கத்தில் அந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக அப்படியே பெண்டிங்லேயே கிடக்குது. எந்தவித யூஸுமே இல்லை. சப்போஸ் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட திருச்செந்தூர்லேருந்து நெல்லைக்கு வர ட்ரெயின் வந்ததுன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. குலவனைக்கு ரயில் விவகாரம் வந்து எங்களுடைய உள்ளாட்சி துறை இப்போ இப்போ துணை முதல் இப்போ இருக்கு பொருளாளர் இருக்கிற அன்றைக்கு உள்ளாட்சி துறை முத முதலாக நெல்லைக்கு வந்திருக்கும் போது தச்சநல்லூர் குலவனையும் 2 ரயில்வே கடவுகளிலும் நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தான் நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகிறது என்று சொல்லி ஒரு நாங்கள்லாம் ஒரு கடிதத்தை கொடுத்தோம். ரெண்டுக்கும் வந்து நிதி ஒதுக்கி தச்சநல்லூருக்கு நிதி ஒதுக்கி வேலை நடந்து முடிக்கும் நிலைமையில் இருக்கிறது. குலவனிவரத்தில் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதுக்கு பணி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த பணி இன்று வரை ஆரம்பிக்கப்படவில்லை. பெரும்பான்மையான மக்கள் செய்ய ஈடுபடக்கூடிய மேலப்பாளையம் பகுதியில் பீடி தொழில், அந்த பீடி தொழில் சமீப காலமாக மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. உற்பத்தி குறைந்திருக்கிறது. தொழிலாளர்கள் வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து அவர் சட்டமன்றத்தில் பேசியதாக என் நினைவில் இல்லை, அவர் பேசவும் இல்லை. முதல்ல வந்து அந்த பீடி தொழிலை வந்து பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வரும்போது கூட அந்த சட்டத்தை பற்றி பேசும்போது நான் பேசியிருக்கிறேன். பீடி தொழிலாளர்களை பொது இடங்களில் வந்து புகைப்பிடிக்கக்கூடாது என்பதை திமுக ஏற்றுக்கொள்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த பணி செய்கிற பெண்கள் ஆண்கள் தொழிலாளர்கள் அது அந்த நேரத்தில் அதை ஒட்டி இருக்கிற மற்ற தொழிலாளிகள் எல்லாம் மிகவும் கஷ்டப்படுவார்கள். ஆகவே இவர்கள் ஒரு மாற்று வழி செய்துவிட்டு செய்தால் நன்றாக இருக்கும். அதுவரை இதை செரட் கமிட்டி அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டு கடுமையான வாதம் நடந்துதான் பின்னாலே அதை கொண்டு சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள்.